பாடல தர்மபுர சாமராஜ பாட அருமையா இருக்கு. நான் அவர் பக்கத்து நிக்க முடியாது, நான் பாடுதேன். இதை கட்டி நீங்க தலையாட்டுங்க, இது போனி அது ஒளி கட்டி மதியனும் குளி குட்டி சினமனும் சரக்கு ஏற்றி செடிகடல் ஓடும் போது மகனும் பாறை தாக்கி மடியும் போது அறிய உண்ணாது உனை உணவு உணவை நல்காய் ஒற்றியூர் உடைய கோபே உனை உண்ணோ உனதெல்லாம் நினைத்தேன் ரமேஸ்வரா உன்னை நினைக்க கூடாது உன்னை உணவு உணர்வை நன்றிகா ஒற்றியூருடைய கோபே நிறைவாக சுந்தரமுசாமி தேவன் திருவொற்றியூர்ல சுவாமி அப்படியே அழுது பாருங்க கண்ணனா அழுக்கு மெய்கொடுவும் திருவடி அடைந்தேன் அதுவும் நான் பட பாடது ஒன்றானால் பிழிக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகே பிழைப்பன் ஆகிலும் திருவடி பிழையேன் வழிக்கு மீறினும் திருப்பெயர் உள் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய் ஒற்றியூர் உடைய ஒற்றியூர் என்னும் உரை ஊர் உரைவானே நம பார்வதி கண்ணுக்கு ஒரு மருந்து உரை உரையா சொல்லமாட்டியா அழுக்கு மெய் கொடு என் திருவடி அடைந்தேன் இந்த மாதிரி தப்பிட்டு வந்தபடி இருக்கப்பா அதுவும் நான் பல பாடது ஒன்றா நான் சரி இந்த கஷ்டம் நான் பட வேண்டிய கஷ்டம் பிள்ளைக்கை வாரியும் பால் கொள்வர் ஆட்டு பாலை கறக்கிறவங்க ஆடு போடுற புழுக்க அந்த பாலில் விழுந்தாலும் அதை தூக்கி போட்டு தான் பாலை கொண்டு போங்க நான் தப்புட்டேன் அதில் அந்த பாலை ஊற்றுவாங்க கூட இன்னும் இப்படி கண்ணுக்கு கழிச்சிருக்கே இப்படி அழகா சொல்லுங்க பிள்ளைக்கை வாரியும் பால் கொள்வர் அடியே பிழைப்பனாகிலும் திருவடி பிழையே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சரித்திர பகுதியை நாம் சிந்தித்தோம். இனி நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியில நாயனார் பெருமை சொல்ற ஒரு பாடல் திருமுறை கண்ட பிராணம் எழுதிய நம்முடைய உமாபீஸ்வராச்சாரம் திருத்தொண்டர் பிராணம் ஒரு பாடல் ரெண்டு பாடல் ஒரு பாடலுக்கு 2 நிமிஷம் 4 நிமிஷத்தை பிரசங்கம் கம்ப கரிக்கும் சிறந்திக்கும் நல்கிய கண்ணுதலோன் யானைக்கும் சிறந்திக்கும் இங்க திருவானைக்கார திருவானைக்கா 2000 வருஷம் பண்ணுங்கா கம்ப கரிக்கும் சிறந்திக்கும் நல்கிய கண்ணுதலோன் உம்பர்க்கு நாதற்கு ஒளி விளக்கு ஏற்றாங்கு உடலிழராகி கும்ப தைலம் விற்றும் செக்கு உழன்றும் கொள் கூலியினார் நம்பருக்கு எரித்த கனி ஒற்றி மாநகர் சக்கிரியே நம பார்வதி பதையே அழகாதேவா இனி உமாபதீஸ்வரர் சொல்லலாம் ஒரு வாக்கு தடமதில் சூழ் ஒற்றியூர் நகருள் வாழும் சக்கர பாடியர் குலமே மெய் தவமாய் உள்ளார் படற்புகழார் கனியனார் கனியும் கூற்றை பாய்ந்தவர்க்கு விளக்கரிக்கும் வரிவார் மற்றோர் உடலினராய் செக்குழல்வார்க்கு அதுவும் நேராது உயர் மனைவி கைக்கொள்வார் மெடர் உதிரம் அகநிறைய அரிய நாதன் வியன் கைகொடு பிடிப்ப அருள் மேவினாரே நம பார்வதி இவ்வாறு கலியரானால் திவ்ய சரித பகுதி இந்த அற்புத நாயனாருடைய அருள் வாழ்க்கை
21 அருகே இருந்து சேம் எடுக்கிற பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைத்தது. அது கொஞ்சம் தூரம் திரும்பினா 22 வந்துடும். அந்த அற்புதமான திருக்கோயில் அருகே நின்று கொண்டு இந்த சிந்தனை செய்கிற பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கு என்று சொல்லி அடுத்தபடியாக சக்தி நாயனார் சரித்திரம் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே நாம் செய்திருக்கிறோம். அதன் பின்னர் அஞ்சடிகள் கடவுள் நாயனார் பிரணாமத்தோடு இந்த சரிதம் சருக்கம் நிறைவேறுகிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் இத்துடன் நிறைவு செய்வோமாக. இந்த அற்புதமான சிவ சிந்தனை இந்த மொழியிலே நிகழ்வதற்கு உறுதுணையாக நம் கடவுள் பாதித்துக் கொண்டிருக்கிறாரே மாசுராமனை சொல்கிறோம். அன்னை குடிநீர் நாயகி பாத மலர்களை நாம் வணங்கி இங்கே திருடாக குறிப்பிட்ட அடியார் குடும்பங்களெல்லாம் இந்த புனித பிரேமியிலே கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் உடம்பாந்த நம்பிக்கை காணிக்கையாக வழங்கி இத்துடன் நிறைவு செய்கிறேன். சிறப்பாக இந்த நல்ல பணிக்கு எனக்கு ஊக்கத்தை தந்து கொண்டிருக்கிற என் அருமை தம்பி சுப்பிரமணியம் பாட சுப்பிரமணியம் அவர்களும் அவருடைய திருமகளார் சிவச்செட்டி சுபகோமதியும் இந்த பணியிலே தலைப்படுமாறு எனக்கு நாட்டாலும் உதவி செய்து கொள்கிறார். அவர்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்று கூறி இப்பொழுது நாம் நிலையம் திரும்புகிறோம், சங்கரன் திரும்புகிறோம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். ஹர ரம பார்வதி மகாதேவா துயதோர் மலைகளாலும் துதித்திடற்கு அரிய சென்று செய்ய வேறு அடிகள் வாழ்க சேவனும் மகிழும் வாழ்க மெய்ய சூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க நான் உயிர் சீர் அடியார் வாழ்க வாழ்கையின் புகழும் என்னாம். அரணம பார்வதி பகவேதேவா ஸ்ரீ கார்த்திகே ராம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் அரணம பார்வதி பகவேதேவா.